வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கேஃபிபரா அப்படின்னு அழைக்கப்படுற வித்தியாசமான எலியை தான் பார்க்குறோம். இது குழி தோண்டி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. இது மணலை தோண்டிட்டு இருக்கும் போதே அதை தொந்தரவு பண்ணுறதுக்காக இந்த டாக் வந்திருக்கு. அந்த எலியை பிடிச்சி கீழே இழுத்து இழுத்து போடவும் ஒரு கட்டத்தில் கோபமான எலி என்ன பண்ணியிருக்கு பாருங்க, இந்த டாகோட ரெண்டு கால்லையும் நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கு. இந்த சின்ன எலிக்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய கடியை இந்த டாக் எதிர்பார்க்கல தான். எலியாக இருந்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கும் கோபம் வரதானே செய்யும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த தெரு வழியாக அந்த டாக் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தெரு பூனைகளுக்கே சொந்தமாக இருக்கும் போல. ஒரு தெருவில் எத்தனை பூனைகள் நிற்கிது பாருங்க. மெதுவாக நடந்து வர டாக் பார்த்து நாலுமே முறைச்சிட்டு நிற்கிது. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இந்த டாக் ஓரமாக ஒதுங்கி போகுது. ஆனாலும் ஒரு பூனை எகிரி குதிச்சு அதோட முதுகு மேலே ஏறி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்தது ஒரு குத்தமாடா அப்படின்னு நினச்சிட்டு டாக் ஓரமாக ஒதுங்கி ஓடுது. குரூப்பாக சேர்ந்த உடனே பூனைகளுக்கு சேட்டையை பார்த்தீங்களா? அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு குட்டி யானையை தான் பார்க்குறோம். யானைகள் இருக்கிற இந்த பகுதிகளுக்குள்ள ஒரு டாக் அமைதியாக நுழைஞ்சிருக்கு. இந்த டாக் இத்தனைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை. ஆனாலும் இந்த குட்டி யானை அதை அந்த இடத்த விட்டு போக சொல்லி எப்படி துரத்துது பாருங்க. இந்த குட்டி யானையை விட டாக் தான் வேகமாக ஓடுது. ஆனாலும் இந்த குட்டி யானைக்கு கோபம் குறையிறதா தெரியல. துரத்தி துரத்தி ஒரு கட்டத்தில் இந்த குட்டி யானை தான் டயர்டாயிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் கோழி குஞ்சுகளோட வாசனையை மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்த ஒரு பாம்பை பார்க்குறோம். ஏதாவது ஒன்றையாவது தூக்கிடலாம் அப்படின்னு அது எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கு. இது ரொம்ப விஷமுள்ள பாம்பு தான். ஆனால் அதை தடுத்து இந்த தாய்க்கோழி எந்த அளவுக்கு சண்டை போடுது பாருங்க. கோழி குஞ்சுகளுக்கு பக்கத்தில் இதை நெருங்கவே விடலை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் யானையை பார்த்ததும் அதை துரத்துறதுக்காக ஓடி வர ஒரு குட்டி புலியை தான் பார்க்குறோம். யானை பார்க்க யானை மேலே பத்திரமா இருந்ததுனால எதுவும் ஆகலை. யானையோட பெரிய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட புலி அதை துரத்துறதுக்காக ஓடி வர்றது ஆச்சரியமாக தான் இருக்கு. யானை இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடுச்சு. காட்டு விலங்குகள் அதோட எல்லைக்குள்ளே வேறொரு விலங்கு நுழையுது அப்படின்னா இப்படித்தான் சண்டைக்கு போகுமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல தூக்கத்தில் இருக்கிற ரெண்டு பூனைகளை பார்க்குறோம். சத்தமே இல்லாமல் வேறொரு பூனை பக்கத்தில் வந்து நிற்கிது. அதை பார்த்ததும் இது வேகமாக அங்கேருந்து இடத்த காலி பண்ணியிருக்கு. ஒருவேளை அதோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல. எதுவும் சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு முதல்ல எஸ்கேப் ஆயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேவல் கிட்ட மல்லுக்கு நிற்கிற ஒரு குட்டி ஆடை தான் பார்க்குறோம். சேவலும் ஒதுங்கி போகாமல் ஆடுக்கிட்ட சரிக்கு சமமாக நிற்கிது பாருங்க. ஆடு முட்டை சேவல் கொத்த அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த சண்டை நடந்திருக்கு. ஆடு வம்பளிக்கிறதுக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கல போல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பகல் நேரத்தில் கண்ணை உருட்டி நிற்கிற ஒரு ஆந்தையை தான் பார்க்குறோம். அந்த பக்கமாக வந்த பூனை இது என்னடா வித்தியாசமான பறவையாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குது. அந்த ஆமையும் அதால் முடிஞ்ச அளவுக்கு சிறகு விரித்து கண்ணை உருட்டி பூனையை பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. கடைசி வரைக்கும் பூனை பயந்த மாதிரி தெரியல, இதுவரைக்கும் பார்க்காத உருவமாக இருக்குதே அப்படின்னு புதுசாக ஆச்சரியமாக பார்க்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு சேட்டக்கார குரங்குகளை தான் பார்க்குறோம். இங்கே இந்த குரங்குகள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட இந்த கம்பை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது. எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக நிற்கிது பாருங்க. இந்த கம்பை முறிச்சாவது எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் அதோட திட்டம். மேலே ஏறி நின்று குதி குதின்னு குதிச்சதுக்கு அப்புறமும் கம்பு அந்த இடத்த விட்டு வரதா தெரியல. கரெக்டாக சிக்கியிருக்கு, எப்படியும் இதை எடுத்தே தீருவேன் அப்படின்னு ரெண்டுமே போராடிட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக மல்லு கட்டிட்டு இருந்த குரங்கை பார்த்தவங்க அதை வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சின்ன தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்து போன தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு தாய் குரங்கை தான் பார்க்குறோம். யாரோட உதவியை எதிர்பார்க்காம அதோட வாழை சப்போர்ட்டுக்கு கொடுத்து எப்படி காப்பாற்றி மேலே கொண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த குட்டி குரங்கும் தாயோட வாழை பிடிச்சே மேலே வந்து சேர்ந்துருக்கு. குரங்குகள் இப்படி தான் தன்னோட குட்டியை உயிராக நினைக்குமா. எந்த ஆபத்தாக இருந்தாலும் துணிஞ்சு செயல்பட்டு காப்பாற்றிடும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த ஆட்டு மந்திக்கு நடுவில் துணையாக போகிற ஒரு காவலாளியை தான் பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு டாக், எப்படி கூட்டத்தோட கூட்டமாக போகுது பாருங்கள். இந்த ஆட்டு மந்தையை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் இதோட வேலை. எப்படி அந்த ஆட்டோட கலருக்கு மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் அதே கலரில் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. யாராவது ஆடை திருடலாம் அப்படின்னு பக்கத்தில் போனால் இந்த நாய்கிட்ட கடி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நீச்சல் குளத்தை பார்த்ததும் அழகாக அதில் நனைஞ்சு குளிக்கிற ஒரு கேஃபிபரா எலியை தான் பார்க்குறோம். தண்ணியில் நனையிறது கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது தன்னோட முகம் கை கால்களை எப்படி தேய்ச்சி குளிக்குது பாருங்கள். ரொம்ப சுத்தமான எலியாக இருக்கும் போல. ரொம்ப நேரமாக தேய்ச்சி தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமும் அதுக்கு இன்னும் திருப்தி ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.